நான் ஜனநாயகத்தின் மனசாட்சி குரல். கார்த்திகா, வயசு 21. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற கார்த்திகாவுக்கு தன்னுடைய நாட்டில் மின் உற்பத்தி எப்படி நடக்குதுனோ அது எங்கேருந்து வருதுனோ அவளுக்கு தெரியாது. மனிதர்கள் இல்லாத நேரத்தில் இயங்குகிற ஒவ்வொரு மின்சார சாதனமும் வீண் தான். தமிழ்நாட்டில் வேற வேற இடத்துலேருந்து 10,214 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுது. தனியார்கிட்டேருந்து 2,661 மெகாவாட். அனல் மின் மூலமாக 5,677 மெகாவாட். காற்றாலையிலிருந்து 6,696 மெகாவாட் உற்பத்தி செஞ்சாலும் எதிர்கால தேவை 16,500 மெகாவாட். தினமும் சமைக்கிற மீனாட்சிக்கு வயசு 46. மீனாட்சிக்கு தெரியாது நாட்டில் எவ்வளோ குப்பை உற்பத்தி ஆகுதுன்னு, குப்பை எடுக்கிறதுக்கான தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. மொத்தமாக இந்திய நகரங்களில் 3,600 மெகாடன் குப்பைகள் கொட்டப்படுது. இதில் பிளாஸ்டிக் கழிவுகள் 5.6 மில்லியன் டன். மறு உபயோகம் செய்ய முடியாத குப்பைகள் 31 மில்லியன் டன். மொத்தமாக 1.1 லட்சம் மெகாடன் குப்பைகள் கொட்டப்படுது. அது சுத்தம் செய்யறதுக்கு 1,000 கம்மியான தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. 15,437 மெகாடன் குப்பையை உற்பத்தி செஞ்சு இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. குமரன் நகர் முக்கில் நின்று வண்டிகளை மறித்து பணம் வாங்குகிற ராஜேஷ்க்கு நாட்டில் எவ்வளோ லஞ்சம் வாங்கப்படுதுன்னு தெரியாது. 58% இந்தியர்கள் லஞ்சம் வழங்குறாங்க. லஞ்சத்தில் இந்தியா ஆசியாவில் முதலிடத்துல இருக்கு. 60% சாலை போக்குவரத்துலையும் 62% சட்ட ஒழுங்குலையும் லஞ்சம் கொடுக்கப்படுது. மொத்தமாக 11 துறைகளில் 3 லட்சம் கோடிக்கு மேலே லஞ்சம் வாங்கப்படுது. நாட்டோட முன்னணி கட்சியோட முதன்மை தொண்டன் ராமகிருஷ்ணனை பார்த்து ஓட்டுக்காக பணம் கொடுக்குறாரு. ராமகிருஷ்ணனுக்கு தெரியாது நாட்டில் ஓட்டுக்காக எவ்வளோ பணங்கள் புணங்கப்படுதுன்றன. 80% மக்கள் ஓட்டுக்காக பணம் வாங்குறாங்க. 90% மக்கள் இலவசத்துக்காக ஏமாந்து போகிறாங்க. தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் செலவழித்த பணம் 2009 83 மில்லியன், 2014 300 மில்லியன், 2021. கடைசியாக ஒருத்தட்ட சில கேள்விகள். சதீஷ். எஸ். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? எஸ். அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க? ஐ அம் பிளானிங் டு டு இட் இன் அப்ராட். ஏன் அப்ராட்? பிகாஸ் ஐ டோன்ட் லைக் இந்தியா. அதுக்கு சில காரணங்கள் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செல்ஃபிஷ் பீப்பிள், இம்ப்ராப்பர் சானிடேஷன், பிரைபரி, கரப்ஷன், அண்ட் ஃபைனலி யூஸ்லெஸ் பொலிட்டிஷியன்ஸ். அவன் நாட்டை விட்டு போகிறதுக்கு காரணமாக சொன்னது ஓட்டுக்காக பணம் வாங்குகிற அவனுடைய அப்பா, லஞ்சம் வாங்குற அவனுடைய அண்ணன், சுகாதாரண சிந்தனை இல்லாத அவனுடைய அம்மா, சுயநலமாக இருக்கிற அவனுடைய அக்கா. ஆனால் பழியாக சொன்னது மட்டும் அரசியல்வாதியை. நம்மளில் ஒருத்தந்தான் அரசியல்வாதினா, நம்ம சரியாக இருந்தால் அவனும் சரியாக தானே இருப்பான். முதல்ல நம்ம மாறுவோம், அப்புறமா அரசியல்வாதி மேலே குறை சொல்லுவோம். அடுத்த முறை தப்பெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அரசியல்வாதி மேலே பழி போடுறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கான்னு யோசிச்சு பார்ப்போம்.